அஸ்லாம் வலைக்கம். கோவித்தில் இன்றைய முக்கிய செய்திகள் என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். முதல் செய்தி வந்துட்டு, போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், செக்கிங் வந்துட்டு எக்காமல் இல்லாதவர்களுக்கு செக்கிங் வந்துட்டு கடுமையாக இருக்க போகுது அப்படின்னு. நேற்று இதுன்னு பார்த்தோம்னாக்கா ரெண்டு இடங்களில் செக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. மஹபூலால 328 நபர்களை கைது செஞ்சுருக்கிறாங்க எக்காமல் இல்லைன்னு. உள்ளே போகிறது வெளியே வர்றதாக இரண்டு பாதைகளையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே செக்கிங் நடந்திருக்குது. ஜிலீப்லேயும் வந்துட்டு 66 நபர்கள் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதில் சில பேர் வந்துட்டு ஏற்கனவே தேடுதலில் இருந்தாங்க. மிச்ச நபர்கள் எல்லாருக்குமே எக்காமல் இல்லை. ஸோ இது வந்துட்டு மீண்டும் அதே பகுதிகளிலேயோ அல்லது கோவித்தில் மற்ற எல்லா இடங்கள்லையுமே கண்டிப்பாக தொடரும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்ச விஷயம். எக்காமல் இருக்கிறவங்களில் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, எக்காமல் வீட்டில் வச்சுட்டு சிவிலடி வீட்டில் வச்சுட்டு போயிடக்கூடாது. அப்புறம் அதுக்காக வேண்டி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் ஆகிடும். அதை ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம், கோவித் மொபைல் ஐடி ஆப்பை அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. சில பேருக்கு எக்காமல் இருக்கும், ஆனால் மிஷினில் கார்டு இருக்கும், இன்னும் கார்டு வந்திருக்காது. ஸோ சிவில் கோவித் மொபைல் ஐடி ஆப்பை வந்துட்டு அப்டேட்டடாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் மட்டும் தெரியப்படுத்திக்கிறேன். ரெண்டாவது, இந்த மாதிரி எக்காமல் இல்லாதவர்கள் வந்துட்டு அடைக்கலம் கொடுத்து போலீஸில் மாட்டாமல் பாதுகாத்து வைக்கிறது வந்துட்டு சட்டப்படி குற்றம் அப்படின்னும், இதை செய்யாமல் போலீஸார்களுக்கு இந்த விஷயத்தில் வந்துட்டு செக்கிங் பண்ணுவதற்கு உதவுமாறு வெளிநாட்டவர்களையும் கோவித் சிட்டிசன்ஸையும் போலீஸார்கள் வந்துட்டு கேட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, போதைப்பொருள் சம்மந்தமாக நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அது போக போதைப்பொருள்னு ஒருத்தரை கைது செய்கிறாங்க அப்படின்னாக்கா, அவர் கூடவே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வெப்பன்ஸும் இருக்கும், துப்பாக்கி கத்தி போன்ற ஆயுதங்களும் இருக்கும். இது ரெண்டுமே எல்லா இடங்களையும் சேர்ந்தே இருக்கும், அது ஏன்னு தெரியாது. ஆனால் நிறைய நியூஸ் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணுறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்களா, விற்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்களா, அல்லது ரொம்ப செக்கிங் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எல்லாருமே செக் பண்ணி அரெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நிறைய நியூஸ் நமக்கு வருதாங்கிறது புரியல. செக்யூரிட்டி மேன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கொய்தி சிட்டிசனை. அவர் கையில் ஒரு துப்பாக்கி இருந்திருக்குது, அப்புறம் போதைப்பொருட்கள் இருந்திருக்குது. ஸோ அவரை வந்துட்டு அவருக்கு எதிரான நடவடிக்கைக்காக வேண்டி உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாரு. அதே மாதிரி கடல் வழி மார்க்கமாக ஒரு போட்டில் ரெண்டு ஈரான் நாட்டுக்காரங்களும் ஒரு பிதுனும் வந்துட்டு வந்ததில் 74 கிலோ போதைப்பொருட்கள் இருந்தது. அவரை வந்துட்டு தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க, உரிய நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இதே மாதிரி ஃப்ளைட்டில் வந்த ரெண்டு ஆசிய நாட்டவர்கள் கொண்டிருந்தையும் என்ன இருந்திருக்குன்னு கேட்டாக்க, இந்த மாதிரி போதைப்பொருட்கள் இருந்திருக்குது, அவங்களையும் அதே மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தது கொய்த்தில் ஒரு ரோட்டில் ஒரு காரு தர மாதிரியாக ஓடி இருக்குது, அவரை அரெஸ்ட் பண்ணி செக் பண்ணதில் அவர்கிட்டையும் வந்துட்டு போதைப்பொருட்கள் நிறைய அளவில் இருந்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, தரைவழி மார்க்கமாக குவைத்திலிருந்து மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போகும்போது பார்டரில் வந்துட்டு இமிக்ரேஷன் செக்கிங் நடக்கும். அதை வந்துட்டு ஆன்லைன்லேயே நம்ம முன்பதிவு மூலயமா நம்ம வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். பிஎஸ்சிஐயில் வந்துட்டு ஐடென்டிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனில் போனோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய கார் ஓனர் வந்து என்ன செய்யலாம், அந்த இதை வந்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதன் மூலயமா சீக்கிரமாக அந்த இடத்துல பாஸ் பண்ணி போக முடியும். அதே நேரத்தில் அடிக்கடி இறங்கி ஏறி அந்த மாதிரியான அலைச்சல்கள்லாம் வந்துட்டு மிச்சமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தேவை உள்ளவங்க பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதுக்கடுத்தது, இக்காமா செக்கிங் ஒரு பக்கம் நடந்தாலும் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் மூலியமாகவும் சில செக்கிங்ஸ் நடக்குது. ஸோ இதன் அடிப்படையில் நேற்று நடந்த இந்த டிராஃபிக் செக்கிங்கில் ஷுவைக் சால்மியா ஜாபரியா மற்றும் மஹபூலால் மொத்தமாக 1180 விதிமீறல்கள் இருக்கிறதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கெல்லாம் ஃபைன் போடப்பட்டிருக்கு. கடைசி செய்தி, டிஜிசி அறிவிச்சிருக்கிறாங்க அங்கே கோவித்தில் வரக்கூடிய மற்ற ஏர்லைன்ஸ்கிட்டலாம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது வரக்கூடிய பயணிகள்கிட்ட எல்லாமே கிளியராக செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு விசா வேலிடிட்டியாக இருக்கா, பாஸ்போர்ட்டில் டேட் இருக்கா, இது மாதிரியான A to Z எல்லாமே வந்துட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணி செக் பண்ணுங்கள். ட்ராவல் டாக்குமெண்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு எம்பசியில் அப்ரூவல் கிடைக்கப்பட்ட ஸ்டாம்பிங்கு போன்ற எல்லாத்தையுமே பிசிசி இதெல்லாம் செக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருக்கும் அப்படின்னாக்க, அவங்க கோவித்தில் வந்து இறங்கினாங்கனாக்கா அவங்கள எங்கேருந்து வந்தாங்களோ அதே ஊருக்கு அதே நாட்டுக்கு திருப்பி அனுப்பிடுவோம். எந்த ஏர்லைன்ஸில் வந்தாங்களோ அந்த ஏர்லைன்ஸை அவங்களை கொண்டு போய் விடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்துட்டு மீண்டும் ஞாபகப்படுத்திருக்கிறாங்க அந்த ஏர்லைன்ஸுங்களுக்கு. ஸோ இதுதான் கோவித்தில் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.